சொல்லுங்க தம்பி. தீர்ப்பு வந்திருக்கண்ணா, மதுரைக்கு வந்தாலே வெற்றி தானப்பா. நம்ம ஊர் மண்ணை மிதிச்சாலே வெற்றி மேல் வெற்றி தான். அதனால் இந்த தீர்ப்பு மட்டும் இல்லை, இன்றைக்கி உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பு மட்டுமல்ல, இனி வருகிற நாடாளுமன்ற தேர்தலும் வெற்றி தான். அண்ணன் எடப்பாடியார் அவர் கழக பொதுச் செயலாளருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அதோடு வெட்டி வருகிற தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தமிழ்நாட்டு தேர்தலிலையும் அண்ணா திராவிட முன்னேற்றக்காக மாபெரும் வெற்றியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கனி பழுத்து தொங்கி கொண்டு இருக்கிறது. எங்கள் அண்ணன் மடியில் விழுக போகுது, அது விழுகிறது தான் காத்துக்கிட்டு இருக்கோம். திருப்பி அதிமுக வழக்கில் சட்ட போராட்டம் தொடரும் இது தமிழனுடைய வழக்கமான பேச்சப்பா. எப்போ எந்த தமிழனாக இருந்தாலும் இந்த மாதிரி தோற்றவங்க அடுத்ததெல்லாம் நாங்கள் பார்ப்போன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் தோற்றுட்டோம் நாங்கள் இனிமேல் அதெல்லாம் தொடமாட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இது வழக்கமான ஒன்று, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலாமா? நம்ம என்ன, எங்களுடைய பார்வையே வந்து இவங்கெல்லாம் இல்லை. எங்கள் பார்வை என்னன்னா, ஒரே பார்வை என்னன்னு, எடப்பாடியாருடைய பார்வை தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும். அந்த கொடுக்கறதில்ல இந்தியாவில் நல்லாட்சி மலரணும். இதுக்கு எங்களுடைய ஒரே எதிரி யாருன்னா திமுக தான். புரட்சித்தலைவர் அம்மாவளியில் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய எண்ணமும் செயல்பாடும் எங்களுக்கு கொடுக்குற அறிவுரையும் என்னன்னா, களப்பணியாற்றி கழக தொண்டர்களை நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரைய சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்கள் தயார்படுத்த வேண்டும். எப்போ சட்டமன்ற தேர்தல் எப்போ வரலாம், எப்பவும் வரலாம். இப்போ திமுகவுக்கு கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கட்டப்பிள்ளைக்கு கட்டம் சரியில்லைன்னு வடிவேல் சொல்கிற கதையில் கட்டப்பிள்ளை கட்டம் சரியில்லைன்னு சொல்லுவார். அது மாதிரி இப்போ நம்ம திமுகவுக்கு கட்டம் சரியில்லை. எங்கே போனாலும் இடிக்குது, எங்கே போனாலும் இடிக்குது, எங்கே போனாலும் இந்த அவருடைய தீர்ப்பாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிராகத்தான் வருகிறது. ஆமாம், காரணம் எதிராக வருதுன்னா புரியுதா? சும்மா வேணுண்டே இல்லை. இவங்க செய்த தில்லு முள்ளுகள்னா, ஒரு நீதி அரசர் தில்லு முள்ளுகளை தோல் உரித்து காட்டிடு. இதை காட்டில் இதுக்காகவே திமுக அரசை நேரம் ராஜினாமா பண்ணியிருக்கணும். நம்ம முதலமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்கணும். இந்த நீதி அரசர் சொன்னதை, உயர்நீதிமன்ற நீதி அரசர் சொன்ன இந்த வழக்கு வந்து, சிறுபிள்ளுத்தூரில் நடந்த வழக்கை பற்றி அவர் இவ்வளாவாரியாக எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு வழக்கு ஒரு ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தால் எந்த அளவுக்கு அந்த தீர்ப்பை மாற்றி எழுத வைத்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை மிக மிக தோளுரித்து காட்டிவிட்டார். இதுக்கு மேலேயும் தேவையா இந்த பதவி? இது தேவையா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு? கேவலம். ஆனால் அவங்களுக்கு அதையெல்லாம் பழக்கமாகி போச்சப்பா. திமுகவுக்கு இதெல்லாம் பழக்கம். ஏன்னா நீட்டு தேர்வு கொண்டு வரும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் சூசகம். எங்கள் முதலமைச்சர் அன்னைக்கு இருந்த அண்ணன் எடப்பாடியார் ரொம்ப ரொம்ப தரைக்குறைவாக பேசியவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின். அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, மண்ணும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாதவர். எங்கள் அப்பாவுக்கு சரின்னு சூசகம் அதை சொல்லுங்கன்னு ஊடகங்கள் சொல்லும்போது நாங்கள் இப்போ எப்படி சொல்லுவோம் அந்த மந்திரத்தை? முதல் கையெழுத்து எங்கள் அப்பா போடுவார். எப்போ போட்டார்? இப்போ என்னத்தையும் போட்டார். ரெண்டு இன்றைக்கி 2.5 வருஷம் ஆகிப்போச்சு, 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, 3வது வருஷம் இன்றைக்கி என்னென்னா அது எங்கள் மாநாடு நடத்துகிற அன்னைக்கு இவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்களா? ஏன் நாங்கள் உண்ணாவிரதம் நடத்துகிறோன்னா அது எவ்வளோ பெரிய மாநாடு, எவ்வளோ பெரிய மாநாடு. அதிமுக உண்ணாவிரதம் நடத்தினாலும் ஒரு பெரிய இதாக இருக்கும். எங்கள் மாநாட்டு அன்னைக்கு நீ நடத்துனீங்கன்னா உன்னுடைய உண்ணாவிரதம் எடுபடுமா? மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க. இந்த திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து பூரா பொய்யா பேசி, முன்னுக்கு பின் புறனாக பேசி, அனைத்துமே பொய்யா பேசி, மாணவருக்கு கல்வி கடன் ரத்து, கேஸ் மானியம் 100 கொடுப்போம் அது இல்லை, பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் அது இல்லை, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 5 பவுன் நகை வைங்க வைங்க கூவி கூவி அழைத்தாங்க திமுக தலைவர்கள். இதே ஸ்டாலின், இதே நம்முடைய உதயநிதி, கனிமொழி எல்லா பேருமே கூவி கூவி அழைத்தாங்க. என்ன சொன்னாங்க?
வைங்க கூட்டுறவு கூட்டுறவு வங்கியில் நாங்கள் தான் நம்ம தான் வர்றோம். வந்த உடனே அப்பா கையெழுத்து போட்டு தடவி போயிடணும். இதை நம்பி 48 லட்சம் பேர் வச்சாங்க. இன்றைக்கி 48 லட்சம் பேரில் 13 லட்சம் பேருக்கு கொடுத்து அதுலேயும் இன்றைக்கி கீழே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு இன்னும் சரியாக பணம் போகலை. அந்த சங்கங்கள் பூரா இன்றைக்கி நலிந்து போயிருக்கு. மீதி 35 லட்சம் பேர் இன்றைக்கி தெருவில் திறன் உள்ளது போச்சுடா லொல்லக்கண்ணா சொல்லுவாங்களே நம்ம ஊரில், உள்ளது போச்சுடா லொல்லக்கண்ணான்னு. யார் நம்ப இந்த மாதிரி இந்த அரசை நம்பி இவங்களுடைய வார்த்தையை நம்பி தங்க நகையில் பாவம் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி இழந்துட்டு தெருவில் நிற்கிறாங்க. அது அதே மாதிரி மகளிர் கடன், மகளிர் சுய உதவி கடன் தள்ளுபடினாங்க. என்ன தள்ளுபடி பண்ணாங்க? ஏகப்பட்ட குளறுபடி. இன்னும் நிறைய மகளிருக்கு இன்னும் அந்த சங்கங்கள்லாம் வாழ்வாதாரம் இழந்து போய் நாங்கள்லாம் நல்ல நிலையில் வச்சுட்டு வந்த சங்கங்களை இன்றைக்கி இந்த ஆட்சியில் அந்த சங்கங்கள்லாம் இந்த மாதிரி குளறுபடினால் அந்த சங்கங்களுக்கு ஒழுங்காக நிதியை கொடுக்காமல் தள்ளுபடிக்கான உதவி அந்த தொகையை கொடுக்காமல் இழுத்தடிச்சு இதுவரைக்கும் கொடுக்கல. எல்லா சங்கங்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நகை கொடுத்த சங்கங்கள், மகளிருக்கு சுய உதவி குழுக்கள் கடன் கொடுத்த சங்கங்கள் அது தள்ளுபடி செய்யப்பட்டேன். இப்போ 12 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 12 பேர் தம்பி வெற்றி 12 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் வந்து அதில் இதாகிருப்பாங்க. 2 பேர் யாராச்சும் ஆஃபீஸர் இதாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அப்போ தள்ளுபடி கிடையாது அந்த குழுவுக்கும் கிடையாதுன்றாங்க. அப்போ அந்த 2 பேரும் முதல்ல இருந்து கட்டணும். இதெல்லாம் அந்த அரசாங்கம் முதல்ல சொல்லியிருக்கணுமா, நான் வழிகாட்டுதல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? செய்யலை. அதே மாதிரி இந்த 1000 ரூபா கொடுக்க போகிறோம், 15ஆம் தேதி கொடுக்குறோன்றாங்க அண்ணா பிறந்த நாளில். அந்த அண்ணா பிறந்த நாளில் கொடுக்குற அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் எது, அது மாணவர் கல்வி கடன் ரத்து உடனே செஞ்சிருவோம், எல்லாமே போய் வந்தவுடன் முதல் கைத்து மதுவிலக்கு. இந்த நாட்டில் தமிழகத்தில் முதல் மதுவிலக்கை அறிமுகப்படுத்தியதே டாக்டர் கலைஞர். இந்த சமுதாயத்தை தமிழ் இளைஞர்களே இன்றைக்கு முன்னாலையெல்லாம் பெரியவங்க குடிப்பாங்க, இப்போ மாணவர்கள் மாணவிகள் குடிக்கிறாங்க, தெருவில் கிடக்காங்க, வயசான பாட்டிகள் குடிக்கிறாங்க, வயசான பாட்டியை குடி ஐயோ ஒரு யூடியூப்பில் பார்த்தோம் அளப்பறன்னா அளப்பற அந்த பாட்டியை அளப்பற கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, என்ன அளப்பற பண்ணுது அந்த அவன் போனான் மது போனான் அந்த அரக்கம் போன உடனே கிளவியை கூட கிளப்பி விட்டுருது, அது ஆட்டை ஜிங்கு ஜிங்குண்டு இப்படி கெடுத்த இந்த அரசாங்கம் அப்படி என்பத தெரிஞ்சுக்கோங்க. என்ன அவர் கவர்னர் வந்து எந்த கோப்பையும் தன்னிச்சையாக முடிவெடுத்து அனுப்ப முடியாது, நீ முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம மாதிரி இல்லை, நம்ம பிரஸ் மீட்டில் நான் பேசுகிற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரிலாம் இல்லை. ஒரு கோப்பை கவர்னர் ஆளுநர் திருப்பி அனுப்புகிறாருன்னா அது பல்வேறு காரணங்கள் அதில் அந்த கோப்பில் மிஸ்டேக் இருக்கும், தவறு இருக்கும், டைப் இருக்கும், டைப்பில் மிஸ்டேக் வச்சுருப்பாங்க, அச்சுப்பிள்ளை இருக்கலாம், அதோடு அனுப்ப முடியாது, சில காரணங்கள் இருக்கும், அதனால தான் அனுப்பிச்சி விடுவாங்க, இல்லைன்னா அனுப்ப மாட்டார். எதுக்கு எடுத்தாலும் அனுப்புவாரா? சரி, நீட்டு தேர்வுக்கு வந்து அவர் அனுப்புறேன்னா அவர் சொன்னார்னா என்ன தப்பு? நீட்டு தேர்வு உச்சநீதிமன்றத்தால் சொல்லப்பட்டது, உச்சநீதிமன்றத்தால் வழக்கு இந்த நீட்டு தேர்வை நடத்தணும், அனைத்து மாநிலங்களும் நடத்தணும், தமிழகமும் நடத்தணும்னு இதெல்லாம் இப்போ புளிச்சு போச்சு. கொண்டு வந்தது திமுக, அதுக்காக அவர் உண்ணாவரம். என்ன நாட்டில் எவ்வளவு ஏமாற்றம், ஏன்னா எங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு ஏமாளிகளாக திமுக நினைக்குது பாருங்கள். தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவுக்கு எவ்வளவு இவ்வளோ முட்டாளாக இருப்பாங்கன்னு அவங்களாம் இவங்க மட்டும் கலைஞர் குடும்பம் மட்டும் அறிவாளி, திமுக மட்டும் அறிவாளி, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முட்டாளுகளா? நான் கேட்குறேன், நீட்டு தேர்வை கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்தது நீங்கள், நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தீங்க, அதுக்கு இருந்துட்டு இன்றைக்கி அதுக்கு உண்ணாவிரதன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்களையும் வாங்கலாம், நீங்களும் வாங்க. நாங்கள் சொன்னால் இங்கே உண்ணாவிரதம் என்ன நடத்துகிறீங்க தம்பிகளா, போங்கப்பா டெல்லிக்கு போங்க, ஜனாதிபதி மாலையை நடத்துங்க, பிரேம் மினிஸ்டர் முன்னாள்னா பிரேம் மினிஸ்டர் வீட்டுக்கு நாங்கள் வரணுமா? ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க சூசகன்னு, உங்கள் அப்பாவுக்கு தெரிய சூசகம், இப்போ என்ன சூசகம் மறந்து போச்சா? மெமரி பவர் லாஸா? என்ன லாஸு? கச்சத்தீவுக்காக போராடுவாங்களாம். கச்சத்தீவை யார் காலத்தில்? இவங்க காலத்தில் தான் கொடுத்தாங்க.
1974 இவங்க தானே கொடுத்தாங்க, இவங்க அப்பா தானே கொடுத்தாரு. அன்னைக்கு கொடுக்கும்போது இவர் தானே முதலமைச்சராக இருந்தார். அண்ணன் இந்திரா காந்தி ஒரு சும்மா சர்வ வச்சு கூட்டத்தை போட்டு ஒரு கண்டித்து தீர்மானத்தை மட்டும் போட்டுட்டு இவங்க அது மீது நடவடிக்கை எடுத்தாரா? அன்னைக்கு கலைஞர் நடவடிக்கை எடுக்கல. அது தொடர் நடவடிக்கை இருந்ததா? இல்லை. எங்கள் அம்மா 2008 திரும்ப உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க, தன்னுடைய சுயமாக தொடுக்கிறாங்க, அதிமுக சார்பாக தொடுக்கிறாங்க. அந்த வழக்குகளை நடத்துறதுக்கு அதோட இணைத்து கொண்டார்கள். அன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக இணைத்து கொண்டார், கலைஞர் இணைத்து கொண்டாரா இல்லையே? இன்றைக்கி மட்டும் என்ன கச்சத்தீவை மீட்டுன்னு சொல்கிறது? இதெல்லாம் பாராளுமன்ற தேர்தல், வரைகிற பாராளுமன்ற தேர்தலுக்காக இன்றைக்கி மக்களை ஏமாற்றணும், மீனவர்களை ஏமாற்றணும், ஓட்டை வாங்கணும், இதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். திமுகவுடைய குறிக்கோள் இதுதான். இந்த நிலையில தான் இப்போ எங்கள் மாநாடு நடந்துச்சு. பார்த்துங்களாப்பா, இல்லை பார்த்தீங்களா? மாநாட்டுக்கு வந்தீங்களா? பார்க்க முடியலடா கண்ணா, இணையா கூட்டமோ கூட்டம். என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், தலைவர் காலத்திலையும் பார்த்துருக்கோம், அம்மா காலத்திலையும் மாநாடு கூட்டங்கள்லாம் நட பார்த்துருக்கோம். ஆனால் எடப்பாடியார் காலத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம், எள்ளு போட்டால் என்ன ஆயிருன்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி கூட்டம். அதை காட்டிலும் கூட்டம் மட்டும் இல்லை, அன்னைக்குன்னு மதுரையில் பார்த்தா 108 வெயில், 108 டிகிரி வெயில், மாப்பா பின்னி எடுக்குது. அதுலேயும் தொண்டை அசையாமல் அப்படியே உட்காந்துருந்தான் பாருங்க அந்த பந்தலில். ஆனால் எடப்பாடியார் பேசுகிற வரைக்கும் அதுதான் தானாக சேர்ந்த கூட்டம். இது கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து வர்றான் பாரு வெயிலில், நடக்கும் அப்படியே வெயில்னா வெயிலில். அது என்னன்னா தீ மாதிரி பறக்கும், தீ மாதிரி பிடிக்குது. அப்பா உண்மையிலேப்பா தீ மாதிரி. அதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க, வந்து உட்காந்து பார்த்தாங்க பாருங்கள். இதுதான் உணர்ச்சிகரமான அதிமுக கூட்டம்னா, இது சாதாரண கூட்டம் அல்ல, இது தானாக சேர்ந்த கூட்டம். அதிமுக காரன் நினச்சாண்டா சாதிப்பான். இன்றைக்கி கிடைத்திருக்க ஒரு அபூர்வமான எங்களுக்கு இதே கணி புரட்சித் தலைவர் மாதிரி, இதே ஒரு இதே கணி புரட்சித் தலைவர் அம்மா மாதிரி அதிமுக கிடைத்திருக்க ஒரு இதே கணி தான், அற்புதமான கணி தான் அண்ணன் எடப்பாடியார். எப்பா இது மாதிரி நாங்கள் ஏற்கனவே அனுப்பிச்சி விட்ருக்கோம் தப்பு, எத்தனை தினம் ஆளுநருக்கு அனுப்பிச்சி விட்டு அது போய் உச்சநீதிமன்றத்தில் இல்லாததுக்கு எப்படி கையெழுத்து போட சொன்னீங்க? ஜனாதிபதி போய் ஜனாதிபதி ஒரு கையெழுத்து போட்டு போயிடுச்சு, ஜனாதிபதிகிட்டே இருக்குது. இவங்க எங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் 37 பேர் 35 பேர் இருக்காங்களே, 37 பேர் இருக்காங்கள, அவங்கள வச்சு அங்கே போராடி இருக்கலாம்ல. இப்போ காவிரி பிரச்சனைக்கு எங்கள் அண்ணன் காலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கள் காலத்தில் 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கணும் இல்லை. இவங்க என்ன முடக்கினாங்க சொல்லுங்கள்? கச்சத்தீவுக்காக முடக்கிறாங்களா? நீட்டு தேர்வுக்காக முடக்கிறாங்களா? எதுவுமே எல்லாம் இங்கே தான், எல்லாம் ஓடுறதெல்லாம் இங்கே ஓட்டுறது, அங்கே போனால் அங்கே ஒன்றும் செய்யலை. மனசளவில் திமுகவுக்கு இதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு தெரியும். முதலமைச்சருக்கு தெரியாததா? முதலமைச்சருக்கு தெரியும், எல்லாருக்கும் திமுகக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். நீட்டு தேர்வு நம்ம திரும்ப கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு தெரியும். மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு நாடகம். அதே மாதிரி கச்சத்தீவுக்கு இவங்களே எல்லாமே 13 வருஷம் தமிழ் இந்தியாவில் ஆண்டாங்க, இந்திய அரசில் அங்கே வைத்தாங்கள இவங்க, இந்திய அரசில் அங்கே வைத்தாங்களா, மத்திய அரசில் அங்கே வைத்தாங்களா இல்லையா? என்ன தலைவன் மாப்போம் என்ன? ஆ அப்போ எங்கே போச்சு? அப்போ மறந்து போச்சா கச்சத்தீவு? அப்போ வேறு இதில் இருந்துச்சா கச்சத்தீவு? அன்னைக்கே அப்படி தனப்பாக கொடுத்தோம். சரி, அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து என்ன பேசுகிறீங்க? இதெல்லாம் எவ்வளோ ஏமாற்றுறதை பாருங்கள். அத்து எங்கள் அம்மா காலத்திலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் ஒரு மீனவராக சுடப்பட்டாரா, பாதிக்கப்பட்டாரா? உங்கள் காலத்தில் சுடப்பட்டாங்களா இல்லையா, மீனவர் சுட்டு கொண்டாங்களா இல்லையா இலங்கை கடற்படை? அப்போ நம்ம கலைஞர் என்ன சொன்னார், என்ன சொன்னார்? மீன நம்ம தமிழக மீனவர்களுக்கு பேராசை, எல்லையை தாண்டி பிடிச்சா அப்போ சுடாமல் என்ன செய்வான், துப்பாக்கியிலேருந்து தோட்டா வராமல் பூவா விடும் அப்படின்னு சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக. இவங்க அப்பா தான் சொன்னார், அப்போ துணை முதலமைச்சராக இருந்தார். இப்போ மணிப்பூர் கலவரம், மணிப்பூருக்கு அக்கா கனிமொழி அக்கா கண்டனம் எழுப்புறாங்க, மற்ற திமுக மணிப்பூர் கலவரத்துக்கு சொல்லணும். இந்த அம்மா பேசுகிறதுலேயே இந்த அம்மா பெண்களுடைய விடுதலைக்கு திமுகவுடைய எழுச்சி நாள் மாநாடுன்னு எழுச்சி நாள்னு கொண்டாடுறாங்க.
ஒரு பெண்ணை போலீஸ்காரங்க போலீஸ் பெண்ணை ஒரு கட்சிக்காரங்க சீன்றான். தென்காசியில் மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட கவுன்சிலருக்கு தொல்லை கொடுக்குறாரு. அந்த அம்மாவே பேட்டி கொடுத்துச்சு. இதை விடுங்க, ஈழத்தமிழர்கள் நம்ம இரத்த சம்பந்தங்கள், நம்ம தொப்புள்கொடி உறவுகள் கொண்டு குவிக்கப்பட்டாங்களே, அப்போ ரத்தம் கொதிக்கலையா அவங்களுக்கு? ஒரு மணி நேரம் உண்ணாவிரதத்து போய் இருந்துட்டீங்களே, நீங்கள் உண்ணாவிரதம் உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சரே உண்ணாவிரதம் இருக்கிறாரு அப்படின்னு பதுங்கி இருந்த விடுதலை புலிகள்லாம் சரி நமக்கு பாதுகாப்பு வந்துடும் இந்தியாவில் இருந்து அழுத்தம் கொடுத்துட்டாங்க, எனவே இந்தியாவிலேருந்து அழுத்தம் மத்திய அரசில் அங்கே வைக்கிறாங்க, எனவே நமக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே வந்த அத்தனை பேர் சுட்டு கொண்டாங்களே. ஈவு இறக்கமில்லாத கட்சிங்க திமுக, அதை போயிட்டு எல்லாம் பேசுகிறீங்க. முதலமைச்சர்களாக இருந்த ரெண்டு பேருக்கும் சரியான மனதைரியம் மன வலிமை இருந்திருந்தது உண்மை. அதே மனதைரியமும் மன வலிமையும் இருந்திருந்தால் இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு உண்டால அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி 33 தீர்மானத்தில் நீட்டி அடைந்ததில்லைய என்னது? 33 தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி நாங்கள் பல முறை சட்டமன்றத்தில் எங்கள் அம்மாவே கொண்டு வந்தோம். முதல்ல நீட்டு இருந்து கொண்டாந்தாங்க, அண்ணன் கொண்டாந்தார், நீட்டு நிறைவேற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்கோமே ஜனாதிபதி இருக்கும்போது. அரசமாவே நாங்கள் அரசு மக்களை ஏமாத்துற நாங்கள் இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் வந்தபோது அப்போவே நீங்கள் வழக்க இவங்க இது பண்ணியிருக்கணும்ல, வழக்கானது யாரு அது தடுத்துருக்கணும்ல. எல்லா மாநிலங்களும் வரும்போது அப்போ மத்தியில் இவங்க தானே ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, அப்போ தடுத்துருக்கலாம்ல. என்னங்க நீங்கள் தம்பி தானே சொல்கிறாரு, எல்லாம் கோபதாவம் போகிறோம், எல்லாம் கோபதாவத்தில் சொல்லுவாங்க, அதெல்லாம் இதை பற்றியெல்லாம் விடுங்க. சசிகலா பேர் உச்சரிக்கல, தினகரன் பேர் உச்சரிக்கல, ஓபிஎஸ் பேர் உச்சரிக்கல, ரொம்ப பயந்து போய் நடத்திருக்கிறாங்க, பயப்படுறாங்கன்னு இருக்காங்க. ஏங்க நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நீ எங்கே போகிறீங்க? குறுக்கு சால் ஓட்டாதீங்கப்பா, பார் ஓட்டுறது இது இதெல்லாம் ஒரு இது தம்பி, இதெல்லாம் போயிட்டு நீ இதெல்லாம் எங்கிட்டேருந்து விலைக்கு போயிட்டாங்க, இதெல்லாம் அவங்கள எதுக்கு பேசணும்? அப்புறம் இவங்களவே பேசுனாங்கன்றவீங்க, நீ எப்படி ஒன்றாலும் சொல்லுவீங்கப்பா அந்த ஊடகங்கள், இப்படியும் பேசுவீங்க அப்படியும் பேசுவீங்க, மாநாடுன்னு போட்டுட்டு இவங்கள போய் பேசுகிறாங்கன்றவீங்க. எங்கள் அண்ணன் எவ்வளோ அற்புதமாக பேசினார் பாருங்கள். அப்போ தீ அப்படி தீ பிடிச்சிச்சே இல்லை, என்ன சொல்கிறீங்க? ஒரு ரஜினி படத்தில் அப்படி நடந்து வருவார், சர்க் சர்க்குன்னு வருவார், கால் ஷூ அப்படி நடக்கும்போது பார்த்தா தீப்பறி பறக்கும் பார்த்தேன், பார்த்துருக்கீங்கள பார்ப்போமா என்னப்பா பார்ப்போம்ல, அது மாதிரி மைக்கு கானீர் கானீர்னு அடித்தார் பாரு. ஒரு மணி நேரம் பின்னி எடுத்துட்டார் திமுகவுடைய ஊழலை, அப்படியே புட்டு புட்டு வயிற்று அப்படியே உரிச்சு எடுத்துட்டார். இந்த ஆட்டை வெட்டி தோலை உரிப்பாங்கள்ல, தோலை மட்டும் உரிப்பாங்க, தொங்க விட்டு பார்த்துருக்கீங்களா ஆடு வெட்டும். அது மாதிரி திமுகவுடைய அந்த ஊழலை அப்படி தோல் உரித்து காட்டுங்க. இது மாதிரி ஒரு தலைவனை பார்க்குறோம்ல, அண்ணா திமுக ஒரு அற்புதமான தலைவன் கிடைச்சிட்டா இல்லைங்க, அதை பாருங்கள். இதெல்லாம் புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆன்மா, அவங்களுடைய இது வந்து இந்த ஏக்கம் இருக்கணும், திமுக என்ற தீய சக்தியை அழிக்கணும், அவர் இவர் வரணுன்ற அவங்களுடைய ஆன்மா தான் இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. நீ ஏன்னா நீ இது இதை முடிங்க, நாளை கழிச்சு நம்ம பார்க்குறோம்ல, நம்ம அன்னைக்கு பார்த்துக்கிறோம். சரி வாங்க, சரி வாங்க, பார்த்துக்க இதை போடுங்க. நன்றி நன்றி. நீயாடு கேட்டுக்கிட்ட நம்ம ஒரு மணி நேரம் நம்மளா பேசிக்கிட்டே இருக்கிறதா? வாங்க வாங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.